அப்போது கூட யோசிச்சிருந்தேன், ஒரு நாள் ஒரு நாள் ஒரு படம் வசூல், முதல் நாள் வெளியிட்ட அன்னைக்கு ஒரு நாள் வசூல் என் அன்பிற்குரியவர்களே 34 கோடி. பொங்கல் சாராய வியாபாரம் டாஸ்மார்க் வியாபாரம் 600 கோடி. ஆனாலும் இந்த மக்கள் ஏழைன்ட்டு நம்ம இலவசம் கொடுத்துட்டு இருக்கிறோம். 600 கோடிக்கு ஒரு நாள் குடிக்கிறாரப்பா. ஒருத்தன்லாம் இந்த கொரோனா விடுமுறை முடிச்சு ஊரடங்கு முடிச்சு டாஸ்மார்க் திறந்தவன்னா ரெண்டு போத்தல் இப்படி கையில வச்சுட்டு சொர்க்கத்துக்கு வந்துட்டேங்கிறான். சொல்லுங்க, அரசு பொங்கலுக்கு வந்து 2000 ரூபா கொடுக்குது கொடுக்குது, இது சாலை சாலைக்கு இந்த பக்கத்துல ரேஷன் கடையில கொடுக்குது, அதுக்கு நேர் எதிர டாஸ்மார்க் சாலைக்கு இந்த பக்கத்துல, இங்க வாங்க நீங்க வந்து கொடுத்துட்டு வரீங்க 2000 கொடுத்துட்டு. என்னவோ ஒரு நாட்டுல சிக்கிக்கிட்டு ஒண்ணு நம்ம குற்றமா அவங்க குற்றமான்னு தெரியல. பாரதி சொன்னதா சொல்லடி, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு மறிவுடன் ஏன் படைத்தாய் அப்படிங்கிற மாதிரி கொடுமையா. ஒரு தம்பி எனக்கு ஒரு பதிவு அனுப்பியிருக்காப்பி, அந்த பதிவுல என்ன போட்டிருக்காங்கம்மா, மூட நம்பிக்கையில மிக மோசமான மூட நம்பிக்கை எது தெரியுமா, பார்த்து படிக்கும் போதே பல தவறுகளை செய்கிறவர் சரியான ஆட்சியை தருவார் என்று நம்புவதாங்கிறான். 2 கோடி பேருக்கு வேலை, 20 கோடி பேருக்கு வேலை, 2 லட்சம் பேருக்கு வேலை, 2 கோடி பேருக்கு கொடுத்து 5 ஆண்டுகள் 20 கோடிக்கு எதையா ஒன்ன சொல்லு சொல்லுங்க, எதையா ஒன்ன சொல்லுங்க, என்னது இது? இந்த மத்திய புலனாய்வு முகமை நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அது என்ன செய்யுது, 15 பேருக்கு மேல சமூக செயல்பாட்டாளர்களை தூக்கி உள்ள வச்சிருக்கு. நாளைக்கு என்னையும் தூக்கலாம், நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. எங்க வச்சிருக்கேன்னு சொல்ல வேண்டியது இல்ல, என்ன தவறு செஞ்சாருன்னு சொல்ல வேண்டியதும் இல்ல, எதனால கைது செய்யணும் சொல்ல வேண்டியது இல்ல, என் குடும்பத்துக்கு கூட தகவல் கொடுக்க வேண்டியது இல்ல, என்ன உடல் தகுதியில் எதுவுமே சொல்ல வேண்டியது இல்ல. இதே நம் மண்ணை சேர்ந்த ஸ்டான் லூர்கிசாமி எங்க இருக்காருன்னு தெரியாது. 15 பேர் மக்களுக்கு கற்பித்தார்கள், மக்களோடு போய் நின்றார்கள், அவங்க ஒண்ணு வச்சுக்கிறோம் ஆவண்ணா மாவோயிஸ்ட். ஆனா இவர் போய் சீனால போய் அங்க மொத்த பேருமே மாவோயிஸ்ட் தான் கைப்பிடிச்சிட்டு வருவார். எந்த போராட்டமா இருந்தாலும் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டாங்க, மாவோயிஸ்ட் ஊடுருவிட்டான், மாவோயிஸ்ட் ஊடுருவிட்டான், அவன் லடாக்குள்ளேயும் அருணாச்சல பிரதேசத்திலையும் நல்லாவே ஊடுருவிட்டான். அதை எதிர்த்து பேசுறது கிடையாது, கால கொடுமை. மிக மோசமான பேராபத்தை நோக்கி நம் தேசத்தையும் மக்களையும் நகர்த்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். என்னது என்ன ஒரு இடத்தில் சரியாக இருந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். ஆண்டு ஒன்றுக்கு 24 லட்சம் டன் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்து இந்தியா. நாட்டின் பிரதமர் சொல்றார், பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன். மற்றவனுக்கு ஊட்டி விடுவது உள்ளவன் தானே கொண்டு ஆடிச்சே 90 ரூபாய். நான் என்ன சொல்றேன், மாட்டுக்கறி தின்னால அது குற்றம், மாடு மாடை கொல்லக்கூடாது புனிதம் சரி, மாட்டுக்கறி வித்த காசுல வாழ்ற எதுக்கு வாழ்ற, விஷம் குடிச்சு செத்துப்போ, அந்த காசு வேணாம்னு சொல்லு, வேணாம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லு, வேண்டாம்னு சொல்லு, ஏ மாட்டுக்கறி வித்த காசு வேணாம் ஸ்டாப். என்னது நாடு முழுமைக்கும் ஒரே வரி, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு, ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரே சுடுகாடு, ஒரு சட்டத்தை கொண்டா கொண்டா இல்லையே, உங்க மாநிலத்தில் இருக்கா, உங்க ஊர்ல இருக்கா, உங்களுக்கு தெரியுமா, இந்தியாவிலே கற்பப்பையை வாடகைக்கு விட்டு வாழ்கிற தாய்மார்கள் அதிகமாக இருக்கிற ஒரே மாநிலம் குஜராத் தான். ஒரே மாநிலம் வாடகை கற்பப்பையை வாடகைக்கு விட்டு வாழ வேண்டிய வறுமை அண்மை நிலையில் வைத்து விட்டு வளர்ச்சி பத்தி பேசுறது கேவலமா இல்லையா, கேவலம். 3000 கோடிக்கு வல்லபாய் பட்டேலுக்கு சிலை, சிலைக்கு கீழே பிச்சைக்காரன், இதான் இப்ப இருக்க இந்தியாவின் நிலை. அவர் மாநிலத்துல 3வது மாடியில தீப்பிடிச்சு எரிஞ்சிச்சு, 18 குழந்தைய செத்து போயிட்டான், ஒருத்தன் மேல இருந்து தெருப்படுக்கல ஒரு செத்து போயிட்டான், தப்பிக்க முடியாம. தீயணைப்பு படையவர்கள் வர்றாங்க, தீயணைப்பு வண்டி வருது, தரையிலிருந்து 3வது மாடிக்கு பீச்சு அடிக்குது. ஏன் அந்த 3வது மாடி உயரத்துக்கு போறதுக்கு ஏனி இல்ல, டெவலப். உத்தரப்பிரதேசத்துல மருத்துவமனையில நோயாளிக்கு படுக்கை இல்ல, தரையில படுத்து கிடக்குறான். அந்த குளுக்கோஸ் பாட்டில் ஏத்துறாம பாருங்க, குளுக்கோஸ் அதை நிறுத்தி வைக்க நிறுத்தம் இல்ல, ஸ்டாண்ட் இல்ல, கையில பிடிச்சிட்டு இருக்க அந்த அம்மா, 10 நிமிஷம் இந்த கை கழிக்க பிடிக்குது, இந்த கையில பிடிக்குது, இந்த கையில பிடிக்குது, இதுக்கு பேர் என்ன, டெவலப்.
இவர்கள் கட்டமைக்கிற வளர்ச்சி என்பதை அன்பிற்குரியவர்களே, நீங்கள் பட்டினி கடந்து செத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை டெவலப் என்றவர்கள் கற்பிக்கிறார்கள். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். மிக மோசமான நிலைக்கு கொண்டு போறார்கள். ஆனால் அந்த விழிப்புணர்வு, அது குறித்த புரிதல், அது யார் கற்பிப்பது, அந்த பொறுப்பு யாருக்கு இருக்கு, அதான் முக்கியம். அதை உங்களை போன்ற இதழியலாளர்கள், புரட்சிகர சிந்தனை கொண்டவர்கள், சமூகம் நல்ல சமூகத்தை படைக்க வேண்டும் என்கிற பெருங்கனவை கொண்டவர்கள் கலந்து எழாமல் ஒன்றும் செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. அதானி ஏர்போர்ட், அதானி போர்ட், அதானி ஃபார்ம். மின்சாரத்தை ஒருத்தர் உற்பத்தி செய்யறார், பெட்ரோல் ஒருத்தர் விற்பனை செய்யறார். பெட்ரோல் விலை ஏறிடுச்சு ஏறிடுச்சு ஏறிடுச்சு, இன்னைக்கு கூட கேட்டாங்க, ஏறாம நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற பொருளாதார கொள்கை ஆகப்பிழையானது. தனியார் மயம், தாராளமயம், உலகமயம், சந்தையாக்கி விட்டீர்கள். பெரும்பெரும் முதலாளிகள், உள்நாட்டு வெளிநாட்டு முதலாளிகள் உற்பத்தி செய்த பொருளை வாங்கி நுகர்கிற மந்தைகளாக தேசத்தின் குடிகளை மாற்றிவிட்டீர்கள் நீங்கள். இது நுகர்வு கலாச்சாரம். என்ன செய்வோம் நம்மால் சொல்லுவா, நான் சாப்ட்வேர்ல வேலை செய்யறேன். நான் கூட கேட்டேன், சாப்பிட்டு போய் தானே வேலை செய்யற? 5G வந்துருச்சு, 7G வந்துருச்சு, 10G வந்துருச்சு, 11G வந்துருச்சு, எத்தனை ஜி வந்தாலும் கஞ்சி விவசாயி தான் ஊத்தணும். அதில் கவனத்தை ஒத்துக்கிட்டான் இவன், நினைச்சுட்டு இருக்கான் காசை கொண்டு போய் கடையில கொடுத்துட்டா பொருள் அப்படியே வந்துருது. ஃப்ரெஷ்ஷா வெண்டக்கா, ஃப்ரெஷ்ஷா ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ்ஷா முருங்கக்கா. உனக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிறதுக்கு அங்க வெயிலையும் பனியிலையும் மழையிலையும் நனைஞ்சு வெம்பாடு வட்டு ஒருத்தங்க கண்ணச்சத தொங்க வேர்வை உடம்புல உப்பா பூக்க காலில் வெடிப்பு வெடிக்க உழைச்சு உழைச்சு கொண்டாந்து கொடுக்கணும். அந்த உழவர் குடியை மதிக்கல, முடிஞ்சு. அன்பிற்குரியவர்களே, உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவேதான் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்று நாங்கள் முழக்கத்தை முன்வைத்து தேர்தலை எதிர்கொள்வோம். அதுல எந்த பிரச்சனையுமே நீங்க கவனிச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொன்றா நாம் அணுகுவோம். பொதுவாகவே நம்ம நாடு மக்களும், நீங்க கூட எப்படி நினைக்கிறீங்க இல்ல, அரசியல் அப்படின்னு எடுத்துட்டாவே கல்லூரிக்கு கூட்டிட்டு போறது, அரசியல் பேசிடாதீர்கள், அரசியல் பேசிடாதீர்கள் என்று சொல்வதை விட ஆகச்சிறந்த அரசியல் எதுவும் இல்லை. அரசியல் பேசாத, அதுவே அரசியல் தானே. ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறார் பிளாட்டோ. அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நின்றால் யாரை வெறுக்கிறீர்களோ அவருடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிட்டு என்கிறார் அரிஸ்டாட்டில். அரசியல் என்பது வேண்டாம் என்று விலகி நிற்பது, மனித உடலில் இருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்து அரசியலை பிரிப்பதும் இரண்டு ஒன்றுதான். என் அன்பிற்குரியவர்களே, இதை கவனத்தில் எடுத்துக்கணும். வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வது எப்படி எப்படிப்பட்ட வேடிக்கையானதோ அப்படிப்பட்ட வேடிக்கையானது அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்பது. கற்றவர்கள் எல்லாம் விலகி நிற்க மற்றவர்கள் நிறைத்து விடுகிறார்கள். வெற்றெடுத்து காற்று நிரப்புங்கிற அம்மாவோ, ஆனால் கற்றவர்கள் விலகி நிற்கும் போது கயவர்கள் நிறைத்து விடுகிறார்கள். அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு கட்சிகள் மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு அமைப்பு, ஒரு புனிதமான அமைப்பு என்பதை தாண்டி நிறுவனமயப்படுத்தப்பட்டிருக்குது, கார்ப்பரேட் கம்பெனிகளாக மாறி நிற்கிறது. பாருங்க எப்படி வேலை நடக்குதுன்ட்டு, வாக்குக்கு காசை கொடுத்து மதிப்புமிக்க உரிமையை பறிப்பது என்பது எப்படி, வாக்கை பெறுவது வேறு வாங்குவது வேறு. மக்களுக்காக சேவை செய்து நன்மதிப்பை பெற்று வாக்கை வாங்கினார், வாக்கை பெற்றார்கள் பெருந்தலைவர் காமராஜர், கக்கன் போன்றவர்கள், சிவானந்தம் போன்றவர்கள். ஆனால் இன்றைக்கு வாக்கை வாங்குகிறார்கள். ஊழலுக்கான விதையும் லஞ்சத்திற்கான விதையும் ஊண்டப்படுகிற இடமே வாக்குக்கு காசு கொடுக்கிற இடம்தான். அந்த இடத்தை அந்த இடத்தை அந்த இடத்தை எந்த ஊடகமும் விமர்சிக்கிறது இல்லை, அதை விட்டுட்டு சமரசம் செய்து கொண்டோம். அதுக்கு மேலதான் இந்த வேட்பாளர் முந்துகிறார், இவர் பிந்துகிறார், முந்துகிறார்னு அவர் கூட 500 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அதான் அர்த்தம், வேற என்ன நடக்குது? வாக்குக்கு காசு கொடுத்து வருகிறவர் ஒரு கேள்வி கேட்பான், 50 கோடி ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணி வென்று போய் மக்களுக்கு சேவை செய்ய அவர் எந்த அப்படிப்பட்ட சேவகர்கள், அது என்ன தேசப்பிதா காந்தி அவர்கள், அவ்வளவு நல்லவர்களா இவர்கள்? ஒரு முதலாளி முதலீடு செய்கிறான் என்றால் தன் லாப தேவைக்கு செய்வானா, மக்கள் சேவைக்கு செய்வானா, இதுதான் அடிப்படை கேள்வி. அதானே
இன்னைக்கு பெட்ரோல் விலை ஏறிடுச்சுங்கிறது வெறும் எரிபொருள் விலை மட்டுமா, அதை சார்ந்து எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்கு. நான் மதுரையில் இருந்து கோயம்பேடு சந்தைக்கு ஒரு லாரி நிறைய தக்காளியை ஏற்றி கொண்டு போறேன் அப்படின்னா, தக்காளி ஒரு கிலோ தக்காளியின் விலை 10 ரூபா, ஆனால் எரிபொருள் விலை 3000 வருது, சுங்கச்சாவடி கட்டணம் 3000 வருது. இந்த 6000 ரூபாயும் வண்டி வாடகையும் சேர்த்து அந்த அத்தியாவசிய பொருளில் சேர்ந்துக்கிறது. அப்படிங்கும் போது 10 ரூபா தக்காளி 20 ரூபாய் ஆகுது, 20 ரூபா தக்காளி 40 ரூபாய் ஆகுது, 40 ரூபா தக்காளி 80 ரூபாய் ஆயிருது. அத்தியாவசிய உணவுப்பொருளின் விலை கட்டுக்குள் இல்லாமல் ஏறிடுது. இதுதான் பிரச்சனை. அப்ப அந்த பொருளாதார கொள்கை முடிவு தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் எதற்கான விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்பது பிழை. சுங்கச்சாவடி சாலைக்கு பெயர் தேசிய நெடுஞ்சாலை, வசூலிப்பவன் தனியார் முதலாளி. அடிமை இந்தியாவில் கூட நம்ம கப்பம் கட்டி 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் நம்ம கடந்து போகல. விடுதலை பெற்ற இந்தியாவில் நினைச்சு பாருங்க, ராத்திரியில எங்க ஊர்ல இருட்டுல கொள்ளக்கடி முகமுடியை போட்டுக்கிட்டு, முகமுடியை போட்டுட்டு மக்கள் வரும்போது டக்குன்னு கத்தியை காட்டி பையில எவ்வளவு வச்சிருக்க எடுறாங்க. இப்ப டக்குன்னு கட்டையை கொடுக்க போட்டு பையில எவ்வளவு வச்சிருக்க எடுறாங்க. அது ரா கொள்ள, இது ரா பகல் கொள்ள. எதை நோக்கி நகர்ந்து போகிறது உலகத்துல பாருங்க. எங்க மாமா நிறைய பாரதியை குறிப்பிட்டு பேசினாங்க. எல்லாரும் ஆம்பளை உட்கார்ந்துருப்பான், பொண்டாட்டி நிப்பாங்க. பாரதி படத்துல தான் செல்லமா உட்கார்ந்துருப்பாங்க, பாரதி நிப்பான். அவன் வந்து கோயிலுக்கு போனா எல்லாருமே என்ன சொல்லுவான், எனக்கு நல்ல அறிவை கொடு, கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடு, நல்ல புத்தியை கொடுன்னு. ஒருத்தன் தான் போய் சாமிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு, எனக்கு எதுக்கு இவ்வளவு அறிவை கொடுத்த, புறப்பில முட்டாப்பில இருங்க, எனக்கு பிதுங்கி வெளியுது அறிவு, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் ஏன் படைத்தாய். உலகத்திலே ஒருத்தன் தான் கேட்டான், எனக்கு எதுக்கு இவ்வளவு அறிவை கொடுத்துட்ட அப்படின்னு. அது அது மாதிரி மதிப்பிற்குரிய பெருந்தக ஐயா வளம்புரிஜான் சொன்னது போல, எழுத்துக்கள் எடைக்கு போடக்கூடியதா இருக்கக்கூடாது, எடை போடக்கூடாது கூடியதா இருக்கணும். அப்படி உங்கள் எழுத்து இந்த நாட்டின் தலை எழுத்தை மாற்றணுங்கிறத என்னுடைய அன்பான வேண்டுகோள் கோரிக்கை. அது இதுவரை இல்லைனாலும் இன்றிலிருந்தாவது நாம் தொடங்கணும். புரட்சிகர சிந்தனைகளை, மாறுதலுக்கான சிந்தனைகளை நாம் விதைக்கணும். நிறைய நம் கடமைகளில் தவறிவிட்டோம் என் உடன் பிறந்தார்களே. ஈழப்போர் நடக்கும் போது ஒட்டுமொத்தமாகவே அது மறைக்கப்பட்டுச்சு. அங்கே சர்வதேச ஊடகங்களை நுழைய விடல, தொண்டு நிறுவனங்களை எல்லாம் அனுப்பிட்டு ஒரு இருட்டுக்குள் போட்டு நம் இன மக்களை கொன்று ஊவித்தார்கள். அதை எழுதி ஒரு எழுச்சியை இந்த நிலத்தில் நம்ம ஏற்படுத்தவே முடியல. கத்திய எண்ணெய் போன்றவர்களையும் குரல் வலை நெரிக்கப்பட்டு தொடர்ச்சியாக ஓராண்டு காலம் நான் சிறையிலே இருந்து அடக்கி ஒடுக்கப்பட்டோம். இப்போ எல்லா இடங்களையும் நம் வந்து உங்கள் கையில் தான் இருக்கிறது. நல்ல அரசியல் பிறப்பதும் தூய ஆட்சி மலர்வதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது என் உடன் பிறந்தார்களே. உங்களை நம்பிதான் இந்த நாடும் மக்களும் நிற்கிறார்கள்.